மினாலயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். யோகா குரு நிகழ்ச்சியில் எளிமையான ஆசனங்களை அதனுடைய பலன்களை பார்த்துட்டு வரோம். நீங்கள் நிறைய பேர் பயின்று பலனடைகின்றீங்க, மகிழ்ச்சி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய உடல் வளையும் தன்மை யோசித்து பாருங்களேன். நம்ம குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தோம், ரொம்ப நம்முடைய கைகால்கள் அழகாக வளைத்து முன்னு பின்பாக வளைத்து மிகச்சிறப்பாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி குழந்தை பருவத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வளர்ந்து வர 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 நம்ம உடலுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கலை, உணவு மட்டும் உண்ணணும், ஆனால் உடலுக்கு பயிற்சியே கொடுக்கலை. அந்த காரணத்தினால் நம்முடைய பழக்க வழக்கத்தினால் இப்போ உடல் ரொம்ப இறுக்கமாயிருச்சு. உடல் இறுக்கமானால் மனமும் இறுக்கமாகும். அப்போ நம்ம உடல் வளையும் தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனமும் லேசாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் யாருடைய உடல் திடமாக ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் யோகக்கலை. இந்த யோகக்கலையில் ரொம்ப சீக்கிரமே ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும். சரி, எனக்கு வயசு 25 ஆயிடுச்சு இல்லை 30 ஆயிடுச்சு, இதுவரைக்கும் யோகாவே பண்ணலை, இப்போ நான் யோகா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதற்கு கூட கவலைப்படாதீர்கள். அந்த எண்ணத்தை திடமாக பிடிச்சிக்கோங்க. ஜானுசி ராசனம் அதனுடைய இரண்டாம் நிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலை வந்து பார்த்தீர்கள் என்றால் உடல் வளையும் தன்மை நமக்கு கிடைக்கின்றது. இந்த ஆசனத்தை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உடல் வளையும் தன்மை கிடைச்சிரும். நம்முடைய உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய மனமும் லேசாக இருக்கும். உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி எப்போ வரும், உடலில் கழிவுகள் தங்கக்கூடாது. அப்போ உடலில் கழிவுகள் தங்கிய காரணத்தினால் உடல் இயக்கம் பாதிக்கப்படுகின்றது. அப்போ உடல் இயக்கம் பாதிக்கப்படுகின்ற பொழுது மன இயக்கமும் பாதிக்கப்படுகின்றது. இந்த ஜானுசி ராசனத்தினுடைய இரண்டாம் நிலையை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை ஒவ்வொரு சிறியவர்களும் பெரியவர்களும் பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை இந்த ஆசனத்தை ஈஸியாக கற்றுக் கொடுத்துருங்க. அவங்களுக்கு வளையும் தன்மை மிக எளிமையாக வந்துவிடும். நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலத்திலே அவர்கள் நல்ல ஒரு திடமான உடல் வளமான மனதோடு சிறப்பாக வாழ்வாங்க. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரக பகுதி மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த ஆசனத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுடைய உடலில் உயிர் சக்தி அதிகமாகும், உயிர் சக்தி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்கக்கூடியது, மாதவிடாய் கோளாறுகளை நீக்கக்கூடியது, சுகப்பிரசவத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல உற்சாகத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். மிக மிக எளிமையான ஒரு அருமையான ஆசனம். இந்த ஆசனத்தை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடல் வளையும் தன்மை நல்லாயிருக்கும். இந்த ஆசனத்தினுடைய முழுமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்ற ஆசனங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ஜானுசியர் ஆசனத்தினுடைய இரண்டாம் நிலையை நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து பொறுமையாக பயிற்சி பண்ணி அதனுடைய முழுமை நிலைக்கு வந்துவிட்டீர்கள் என்றால் மற்ற ஆசனங்கள் எளிமையாக பயின்றுவிடலாம். ஸோ இந்த ஒரு ஆசனத்தை அவ்வளவு பலன்கள் இருக்கின்றது. நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல் அனைத்துமே சிறப்பாக இயங்கும். கால் வலி வராது, நம்முடைய கால் இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். நம்முடைய கால் அப்படிங்கிறது பெருங்குடல், கை அப்படிங்கிறது சிறுகுடல். அப்போ இந்த ஆசனத்தின் மூலமாக சிறுகுடலும் பெருங்குடலும் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. அதனால் அதனுடைய வெளிப்பாடான கை கால்கள் இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ஜானுசி ராசனத்தினுடைய இரண்டாம் நிலை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ ஜானுசி ராசனம் இரண்டாம் நிலை அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகின்றோம். அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை. உடல், மனம், மூச்சு மூன்றும் சமமாக சரிப்படுத்திக்கிடணும். இப்போ எப்படி பயிற்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு கால்களையும் மெதுவாக நீட்டிக்கோங்க. எவ்வளோ தூரம் அகற்ற முடியுமோ அந்த மாதிரி நீட்டிக்கிட்டானோ ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்திக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய அடுத்த நிலை பார்க்க போகிறோம். ரெண்டு கைகள்னால ரெண்டு கால் பெருவில் பிடிச்சிக்கிடணும். முடிந்த அளவு மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ அப்படியே கழுத்து நல்லா பின்னாடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்க போகிறாங்க. இப்போ புதிதாக பழகுகின்றவர்கள் முதல்ல ரெண்டு கால் பெருவரில் மட்டும் தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் மட்டும் தொட்டுக்கோங்க. ஒன்
டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் கால் பெருவரில் மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக ரெண்டு கையினால் ரெண்டு கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு முடிந்த அளவு கிளக்குனீங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். இப்போ அப்படியே கழுத்து நல்லா பின்னாடி. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். நார்மலாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் ரெண்டு சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு பத்து வினாடிகள். நேர்களே, மிக மிக அருமையான ஆசனம். ஏற்கனவே நான் கூறியது போல் ஆசனம் செய்வதற்கு நேரம் இல்லை சார், ஒரு பிஸியான ஷெடியூலில் இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களெல்லாம் காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த ஆசனத்தை, இந்த நான்கு நிலைகளை காலை நன்றாக அகட்டிட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் அப்புறம் ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு கீழே குனிங்க, அப்புறம் கழுத்து மேலே வந்துக்கோங்க. இதை மாதிரி ரெண்டு முறை பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் உடலில் மலச்சிக்கல் நீங்கிரும். உடலில் கழிவுகள் சரியான முறையில் வெளியே சென்றுவிடும். சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் சிறப்பாக இயங்கும். சிறுகுடல், பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீங்கிரும். உடல் வளையும் தன்மை கிடைக்கும். உடல் வளையும் தன்மை கிடைத்தால் மனமும் வளையும் தன்மை கிடைக்கும். அப்போ உடலும் மனமும் வளைந்து இயங்கக்கூடிய ஒரு நிலை கிடைச்சிருச்சு அப்படின்னா உற்சாகமாக இருக்கலாம், புத்தி கூர்மையோடு வளமாக நலமாக வாழலாம். எவ்வளவு வயதானாலும் சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது வராது. மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வையும் அச்சத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம். இந்த ஆசனத்துடைய மகிமை சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கின்றது. ஆண்களுக்கும் நிறைய பலன்கள் இருக்கின்றன, பெண்களுக்கும் நிறைய பலன்கள் இருக்கின்றன. எனவே ஆண்களும் பெண்களும் இந்த ஆசனத்தை பயின்று நலமாக வளமாக வாழுங்கள். நாளை இதைவிட ஒரு அற்புதமான ஆசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.